ஓப்பன் மேடையில் கலங்கிய ரஜினி. பணம் புகழ் எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி 10% கூட கிடைக்கல. நடிகர்களுக்கு உடம்புக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் தோற்றம் சூப்பரா இருக்கணும். தலையில ஒரு முடி வெள்ளையா இருந்தாலும் அதுக்கு டை பூசாம வெளியே வரமாட்டாங்க. இது பெரிய நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, வெறும் 2 நாள் ஓடின ஒரு படத்துல வெறும் ஒரே ஒரு சீன்ல தலை காட்டின நடிகருக்கும் பொருந்தும். ஆனா இந்த கான்செப்ட உடச்செறிஞ்சவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். இத்தனைக்கும் அவர் இந்தியா சினிமாவோட சூப்பர் ஸ்டார். ஆனா தன்னோட அந்தஸ்து பத்தி எல்லாம் கவலைப்படாம இயல்பிலேயே தான் யார் எப்படியோ அவர் அப்படியே தான் வெளியே வருவாரு. மொட்டையடிச்ச மாதிரி வெள்ளதாடியோட வழுக்கு தலையோடன்னு அப்படியே ரொம்ப ரொம்ப இயல்பா வெளியே வர துவங்கினாரு. ஆமா, பெரிய ரஜினி இமேஜை பத்தி கவலைப்படாம மக்கள் முன்னாடி இயல்பா நிக்கிறப்ப நமக்கு என்ன வந்துச்சுன்னு மற்ற நடிகர்களும் மெதுவா பவுடரோட அளவை குறைக்க துவங்கினாங்க. கேமரா முன்னாடி மட்டும்தான் மேக்கப் போடுவேன், யதார்த்த வாழ்க்கையில கிடையாதுன்னு ஒரு புரட்சியை உருவாக்கினவர் ரஜினிகாந்த். அவர் இப்படி இயங்கிட காரணம், அவர் சித்தர்களை வணங்குறவர், சித்த புராணங்களை வாசிச்சு தெரிஞ்சவர், பாபா மாதிரியான சித்தர்களோட தீவிர பக்தர். அதனாலதான் அந்த ஞானம் அவருக்கு இருக்கு. இதை அடிக்கடி தன்னோட பேச்சுல சுட்டி காட்டுவாரு. அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் சென்னை நுங்கம்பாக்கத்துல நேத்து யோகதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்டாரு. அதுல பேசுறப்போ, நான் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருந்தாலும் எனக்கு ஆத்ம திருப்தி கொடுத்த படங்கள்னா ராகவேந்திரா அண்ட் பாபா தான். இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பத்தி மக்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் இமயமலைக்கு போய் வந்தாங்க. என் ரசிகர்கள் சிலர் சன்னியாசியாவும் மாறியிருக்காங்க. ஆனா நான் இன்னும் நடிகரா இருக்கேன். இமயமலையில இயற்கையாவே சொர்க்கம் இருக்கு. இங்க இருக்கிற மூலிகைகள் சிலவற்றை சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். இந்த உலகத்தை விட்டு போறப்போ சொத்தை சேர்த்து வைக்கிறத விட நோயாளியா இல்லாம தான் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில எல்லாத்தையும் விட முக்கியம் நிம்மதி. என் வாழ்க்கையில பணம், பேர், புகழ், பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட நட்புன்னு எல்லாத்தையும் கடந்து எல்லா உச்சங்களையும் தொட்டுட்டேன். ஆனா சித்தர்கள் கிட்ட இருக்க நிம்மதியில மகிழ்ச்சியில 10% கூட எனக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னு வெளிப்படையாவே கொஞ்சம் கலங்கி போய் பேசினாரு. ரஜினியோட இந்த பேச்சுக்கு குடும்ப பிரச்சனை நினைச்சு வருத்தப்படுறாரு. பொண்ணுங்க வாழ்க்கை தான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சிலர் விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா சிலரோ, ரஜினி வெளியில தத்துவம் எழுப்பொழிவாரு, சினிமாவிலையும் பணத்தை பத்தி மோசமா பேசுவாரு, ஆனா ஒரு படத்துக்கு 100 கோடிக்கு மேலேயே சம்பளம் வாங்குறாரு, அதுலயும் 100 கோடியை எப்பவோ தாண்டிட்டாரு. படத்துல நிம்மதி இல்லைன்னா ஏன் பெரிய படங்கள்ல இவ்வளவு வாங்கிட்டு நடிக்கணும்? சில லட்சங்களை வாங்கிட்டு நல்ல கதையுள்ள சின்ன படங்கள்ல வயசுக்கு ஏத்த மாதிரி நடிக்க வேண்டியதானு சொல்றாங்க. இவங்க சொல்றதும் சரிதானே?